ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனிவா அமர்வை கையாளும் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகள் குழுவுக்கு ஜிஎல் பீரிஸ் தலைமையேற்பு. ஸ்ரீலங்கா போர்க்குற்றங்களில் ஈடுபட்டமைக்கு டக்ளஸ் தேவானந்தாவை சாட்சி என்றார் சிவாஜி லிங்கம். இந்திய கடல் தொழிலாளர்கள் 21 பேருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிப்பு. இந்தியாவின் ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. உக்ரைன் விவகாரம் விளாடிமிர் புட்டினை சந்திக்க ஜோ பைடன் கொள்கை அளவில் இணக்கம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவிற்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமை தாங்குவார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வு 2022 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடரில் பங்கேற்கும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அமர்வின் உயர்மட்ட பிரிவில் உரையாற்ற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஸ்ரீலங்கா தொடர்பான கருத்து பரிமாற்ற கலந்துரையாடலிலும் பேராசிரியர் பீரிஸ் கருத்து வெளியிடவுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்த்தாணுகிற ஸ்ரீலங்கா தொடர்பான எழுத்து மூலமான புதுப்பிப்பை சபையில் முன்வைக்கவுள்ளார். இதனையடுத்து 2022 மார்ச் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா தொடர்பான விடயம் கருத்து பரிமாற்ற கலந்துரையாடலுக்கு விடப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா தொடர்பில் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு மாறாக மனித உரிமைகள் பேரவை செயற்பட முடியாதெனவும் குறிப்பிட்ட நாட்டை இலக்கு வைத்து அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டமைக்கு கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவே சாட்சியாக மாறியுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கூற்றுப்படி இறுதிக்கட்ட போரில் உயிருடன் சரணமடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஸ்ரீலங்கா ராணுவம் படுகொலை செய்ததா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜால் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தேசிய தலைவர் குறித்து அவர் ஊதுபரப்பும் டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி செய்த படுகொலைகள் தொடர்பில் பொதுமக்களும் அறிந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். திரு பிரபாகரன் உயிருடன் சரணடைந்தார் என்ற ஒரு கூற்றை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருக்கிறார். இது முதல் தடவை அல்ல, பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சரணடைந்தவர்களை நீங்கள் படுகொலை செய்தீர்களா? இதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் அவருடைய நீங்கள் காட்டியதாக சொல்லப்படுகின்ற அந்த புகைப்படத்திலே அல்லது காணொளிகளிலே தலையிலே பிளந்த காயங்கள், நெத்தியிலே துப்பாக்கி சூட்டு காயங்கள் போன்ற உடலங்களை எல்லாம் நீங்கள் காட்டியிருந்தீர்கள். ஆகவே அந்த காட்சிகளை அந்த இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் கேட்க விரும்புவது, சரி சரணடைந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? வைத்திருந்திருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும். இலங்கை பூராகவும் அவரை பவனியாக எடுத்துச் சென்று காட்சிக்கு வைத்திருப்பீர்கள். ஆகவே ஒன்று நீங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக சொல்கின்றீர்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. சரணடைந்த பின்னர் கொல்லப்பட்டார் என்பது உங்களுடைய கருத்து. கொல்லப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த போர்க்குற்றத்துக்கு ஒரு கைதியை கொன்றது என்றது மிக பாதகமான போர்க்குற்றம். அதுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் சொல்ல போகிறீர்கள்? இபிடிபியை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. பொதுமக்களுக்கு தெரியும் எவ்வளவு படுகொலைகளை இவர்கள் புரிந்தார்கள், எவ்வளவு அக்கிரமங்களை புரிந்தார்கள் என்பதை. ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பயங்கரமானவர்களாக மாற்றியமைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் அப்பாவி பொதுமக்களையே இலக்கு வைப்பதாக கிழக்கு மாகாணத்தின் தமிழ் பேசும் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். இந்த சட்டமானது மனித குலத்துக்கு தேவையற்ற ஒன்று எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தை மீளெடுக்க கோரும் கையெழுத்து பெறும் போராட்டம் அம்பாறை கல்முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட மக்கள் பிரதிநிதிகள், கையெழுத்து பெறும் போராட்டத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ் மக்களினதும் எதிர்கால சந்ததியினதும் பாதுகாப்புக்கானது என குறிப்பிட்டுள்ளனர். ஒட்டுமொத்த நாடும் இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வதற்குரிய பணிகளை இந்த நாட்டு மக்கள் செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டிலே தனி மனித சுதந்திரமே இல்லாமல் ஆக்கப்படுகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை இல்லாமல் செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் அனைவரும் தங்களுடைய எழுத்து மூலமான ஒப்புதலை வழங்கி இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை. பயங்கரவாத தடை சட்டம் 1979 இலங்கையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது உண்மையிலேயே ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம். மனித, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே 2nd உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட மனித உரிமை பட்டயத்திலே கூறப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் எதிரான ஒரு சட்டம். இயற்கை நீதி விதி கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயங்கரமான சட்டம். இது பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்வதை விட அரசு ஆட்சியாளர்களை ஒரு பயங்கரமானவர்களாக மாற்றுகின்ற ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த சட்டம் ஜனநாயகத்தை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒரு ஆண்டான் அடிமை யுகத்தினை ஆளுகின்றவர்கள் ஆண்டான்கள் போன்றும் ஆளப்படுகின்ற மக்கள் அடிமைகள் போலும் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி முறையாக இருக்கின்றது. இந்த ஆட்சி முறையில் உள்ள இந்த சட்டத்தில் உள்ள ஆக மோசமான பகுதி என்னவென்றால், ஒருவரை, ஒரு அப்பாவியை கைது செய்து அவருக்கு சொல்லொண்ணா சித்திரவதைகளை செய்து அந்த சித்திரவதைகள் மூலமாக அவர்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் தயாரித்து ஒப்பமிட வைத்து அவர்கள்தான் அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் செய்தவர்கள் என்று அந்த ஒப்புதல் வாக்கு மூலமாக ஒரு அப்பாவி மக்களை பயங்கரவாதிகளாக்கி கொடூரமான வக்கிரமான தண்டனைகளை வழங்குகின்ற ஒரு சட்டமாக இது அமைந்திருக்கின்றது. அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில், யாழ்ப்பாணத்தின் மருதநாடுமடம் மற்றும் சுன்னாகம் ஆகிய பகுதிகளில் இன்றும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தின் மருதநாடுமடம் மற்றும் சுன்னாகம் பகுதிகளில் இன்று காலை இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய கையெழுத்து போராட்டத்தில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சுகீர்தன் மற்றும் சஜந்தன், வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் எஸ் சுகிருதன், வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜபனேசன், வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் பிரகாஷ், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். தடுப்பு சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டம் ஒன்றை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி வாலிபர் முன்னணி தொடங்கி இன்றைய தினம் நாங்கள் சுன்னாகம் பஸ் நிலையத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கின்றது, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இப்பொழுது ஏன் நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி, பயங்கரவாதம் 2009 முடிந்துவிட்டது சொல்லி இந்த அரசாங்கம் தான் இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்களால் நான் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று பயங்கரவாதம் 2009 முடிந்துவிட்டது கூறிய அரசாங்கம் 2022 வரை இந்த பயங்கரவாத சட்டத்திட்டத்தை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கின்றது. அவர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வடமராட்சி கடத்தொழிலாளர்களால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் 21 பேருக்கும் பருத்தித்துறை நீதவா நீதிமன்றம் 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் கடந்த 31ஆம் தேதி அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட 21 இந்திய கடத்தொழிலாளர்களை பருத்தித்துறை கடத்தொழிலாளர்கள் சுற்றி வளைத்து பிடித்திருந்தனர். இதனையடுத்து பருத்தித்துறை கடத்தொழிலாளர்களிடமிருந்து இந்திய கடத்தொழிலாளர்களை மீட்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் அவர்களை கைது செய்து பருத்தித்துறை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதற்கமைய 21 இந்திய கடத்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது 21 கடத்தொழிலாளர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்துள்ளார். இலங்கையில் அரசாங்க பெண் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசவத்துக்கான விடுமுறை கூட தங்களுக்கு மறக்கப்படுவதாக வடக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் தமது நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வடக்கு மாகாண ஆளுநர் தவறும் பட்சத்தில் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள உயர்வு, நிரந்தர நியமனம் உள்ளிட்ட பல விடயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை முன்பள்ளிகளை திறக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளனர். பிரசவ விடுப்பு அரசாங்க உத்தியோகத்திற்கு விருப்பவர்களுக்கு 3 மாதங்களும் எமது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வெறுமனே 45 நாட்கள் மட்டுமே. அதற்கு கூட பிள்ளைகளை சில வேளைகள் கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் இந்த குழந்தையை கொண்டு ஏன் வந்தீர்கள்? ஆனால் 2 நாளுக்கு மேல் எங்களுக்கு விடுப்பு இல்லை. அரசாங்க பாடசாலைகள் போன்ற பாடத்திட்டம், கற்றல் உபகரணம் சகலரும் கொண்டு போய் பாடத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் செயற்பாட்டை செய்து கொண்டு வருகின்றோம். 6 விருத்திகளை கொண்ட செயற்பாடுகளை எமது ஆசிரியர்கள் முழு மனதோடு சேவையாற்றி செயற்பாடுகளையும் கேட்டுக்கொள்வதோடு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் வரை எமது முன்பள்ளிகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும் என்பதில் உறுதியெடுத்துக் கொள்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்க அதிபரிடம் முன்பள்ளி ஆசிரியர்களால் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேவேளை வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய முன்பள்ளி ஆசிரியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது தங்களை சந்தித்த வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா மிக விரைவில் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். வரிச்சலுகை வழங்கப்படாவிட்டால் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை கொண்டு வருவதற்கு பணம் இல்லை என ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்படும் பிரச்சினைகளையும் பொதுமக்களை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க வேண்டுமாயின் எரிபொருள் மீதான வரி நீக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதி மீதான வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்யாவிடின் 1 லிட்டர் டீசலின் விலையை 52 ரூபாவினாலும் பெட்ரோலின் விலையை 19 ரூபாவினாலும் அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் எரிபொருளுக்கான வரிவிலக்கு வழங்க வேண்டும் அல்லது எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டும் எனவும் இந்த இரண்டையும் செயற்படுத்தாவிடின் எரிபொருள் கொள்வனவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் மீதான வரிவிலக்கு சலுகை வழங்கப்பட வேண்டுமென நிதியமைச்சிடம் கடந்த வாரம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதுவரையில் சாதகமான பதில் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாண கல்வியில் அரசியல் தலையீடுகள் பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது தமக்கு தெரியும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடுகள் காரணமாக ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 9 மாகாணங்களில் கிழக்கு மாகாணம் கல்வி விசேஷமான முறையில தான் இது நடக்கும். இதனால ஆசிரியர்கள், அதிபர்கள் அதோட ஆலோசகர்கள் பல பிரச்சனைக்கு உள்வாங்கி இருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை கிழக்கு மாகாண ஆளுநர், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர், செயலாளர்கள் ரெண்டு கூட மாறிக்கிட்டு செயலாளர்கள், அடுத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு நான் பழைய கல்வி பணிப்பாளர்கள் சொன்னாலும் முக்கியமாக நடக்குது. இதனால முக்கியமான காரணமாக காட்டுறது அரசியல் கைடு. சேதமாக கிழக்கு மாகாண கல்வியில் அரசியல் கைடு பாரிய பிரச்சனையாக இருக்கு. எங்களுக்கு தெரியும், இதுக்கு யார் பின்னணி இருக்காங்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் பழைய கல்வி அலுவலர்கள் எடுத்துக்கொண்டாலும் கல்வி டிவிஷனல் டிரெக்டர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் உரிய அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு கொடுக்காம ஏழையவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் கல்வி நிர்வாக சேவையில் 2 கட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து
சப்ஜெக்ட் டிரெக்டர்ஸ்மா இருக்கிறாங்க, அது ஜென்ரல் கார்டர் இருக்கிறாங்க. இப்போ ஜென்ரல் கார்டர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம சப்ஜெக்ட் டிரெக்டர்ஸ் தான் சில நியமனங்கள் வழங்கிடுச்சு. அதுகளையும் சீனியரிட்டி வந்து பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அதிபர்கள் நியமிக்கிற சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் இதில் அரசியல் ஈடுபாடுகள் இருக்குது. அதிபர்களை இடமாற்றம் செய்த சம்பந்தமாகவும் அந்த பிரச்சனை இருக்குது. அதோடு நாங்கள் காட்டுறோம் ஆசிரியர் இடமாற்றம் சம்பந்தமாகவும் இந்த பிரச்சனை வந்து. அதனால இந்த அரசியல்வாதிகளுக்கு தேவையான மாதிரி தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது. இந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக காண்பிக்கிறது. புத்தாண்டு காலப்பகுதியில் நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்ளனவு செய்ய முடியும் என ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இடம்பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக நிதியமைச்சர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு வாராந்தம் கூடி நிலைமைகளை சீர் செய்து வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் நுகர்வோ பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இருந்த முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அரிசி சீனி மற்றும் சமையல் எரிவாயுவுக்கு இருந்த தட்டுப்பாட்டு நிலை சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய பொருட்களுக்கு இருக்கும் தட்டுப்பாட்டு நிலையும் சீர் செய்யப்படும் எனவும் எதிர்வரும் புத்தாண்டு காலத்தில் நியாயமான விலைக்கு பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டே செயற்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி காங்கையனோடை பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மோதல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி காங்கையினோடையில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த நபர் காத்தான்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் காங்கையினோடை பகுதியைச் சேர்ந்த 43 வயதான லெப்பை முகமது இல்ஃபான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய மத்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கருக்கும் பன்னீர்செல்வம் அனுப்பிய கடிதத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவிற்கு கொரோனா தொற்று காரணமாக இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாதென ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கடந்த காலங்களில் கச்சதீவிற்கு புனித யாத்திரை மேற்கொண்ட போதிலும் இந்த வருடம் அனுமதி மறுக்கப்பட்டமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையிலேயே கச்சதீவு திருவிழாவிற்கு பக்தர்களை அனுமதிக்கும் விடயத்தை இலங்கை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்குமாறு பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனிவா அமர்வை கையாளும் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகள் குழுவுக்கு ஜிஎல் பீரிஸ் தலைமையேற்பு. ஸ்ரீலங்கா போர்க்குற்றங்களில் ஈடுபட்டமைக்கு டக்ளஸ் தேவானந்தாவை சாட்சி என்றார் சிவாஜிலிங்கம். இந்திய கடத்தொழிலாளர்கள் 21 பேருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிப்பு. இந்தியாவின் ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. உக்ரைன் விவகாரம் விளாடிமிர் புட்டினை சந்திக்க ஜோ பைடன் கொள்கை அளவில் இணக்கம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பதிக நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.